வணக்கம், நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதாவது அந்த நவம்பர் 2022 எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஆஸ் பர் ஐசிஐ நாம்ஸ் வந்து 1 ஜூலை வரைக்கும் தான் வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கேட்டிருக்கோம், பிகாஸ் சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் வரலை. ஸோ அது நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றதுனால இந்த நவம்பர் எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தேன், சாரி ஒரு இது பண்ணியிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலி இந்த மெயில்ஸ்க்குலாம் வந்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அது வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு 18 ஜூலை அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் 14th August 2022 வரைக்கும் அன்னி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களே கூட இந்த நவம்பர் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கணக்கு ஆக்சுவலின்னா, என்ஆர்சி இப்போது 4 மாதம் நமக்கு டைம் வேணும்னு சொல்கிறது விஷயம் என்னென்னா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போது ஜூலை 1ஆம் தேதி கட் ஆஃப் வச்சுருந்தாங்கன்னா அது எப்போ வரும்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ நவம்பர் 1ஆம் தேதியே அவங்க அந்த எக்ஸாம் நடத்துவாங்கன்ற இதில் அவங்க வந்து ஜூலை 1ஆம் தேதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக நவம்பரில் உங்களுக்கு மோஸ்ட்லி நவம்பர் 22 தேதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபவுண்டேஷன் எக்ஸாம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு 20 தேதிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பெட்டராக தான் இருக்கும், பிகாஸ் இந்த ரிசல்ட்ஸ் வராதனால. இந்த 12th ரிசல்ட்ஸும் ஸ்டேட் போர்டுக்கு ரொம்ப லேட்டாக வந்துச்சு, சிபிஎஸ் ரிசல்ட்ஸர் இப்போ வரைக்கும் வரல. ஸோ அதனால் அவங்க நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கன்ட்டு. சி, அது வந்து அவங்களோட இஷ்டம் தான், ஐசிஐயோட தான், பட் ஆனால் ஐசிஐ பண்ணிட்டாங்க. ஸோ 14th August வரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூலை 1க்கு அப்புறம் இன்றைக்கி டேட் வரைக்கும் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களோ கவலைப்படாதீங்க, நீங்கள் நவம்பர் எக்ஸாம் எழுதலாம். இனிமேட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க கூட ஆகஸ்ட் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிங்கனா கூட உங்களால் நவம்பர் எக்ஸாம் எழுத முடியும், சரிங்களா? இது ஆக்சுவலி வெரி 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 குட் நியூஸ் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு, ஐயோ சார் நான் 2ஆம் தேதி பண்ணிட்டேன், நான் 3ஆம் தேதி பண்ணேன், நான் 4ஆம் தேதி பண்ணேன், என்னால் நவம்பர் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நடக்குது நாராயண செயல்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் 12th முடிச்சிங்களோ அவங்கெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இது எப்போ ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் அப்படின்னா, உங்களோட 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணாதான் அது உங்களோட ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். இதுக்கு வந்து அவங்க செப்டம்பர் 10, 2022 10 செப்டம்பர் 2022 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எஸ்எஸ்பி போர்ட்டலில் போய் அதை நீங்கள் திருப்பி சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபுல் மார்க் ஷீட், ஃபைனல் மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம், இப்போ கொடுத்த ப்ரொவிஷனலோ கம்ப்யூட்டர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஃபைனல் வந்ததுக்கப்புறம் இதை பண்ணுங்கள், சரியா? நன்றி.